வணக்கம். இது அகில ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்கள் ஒதுங்கியிருந்து வேடிக்கை பார்ப்பதே கால பொருத்தம். கொழும்பிற்குள் நுழையும் ஆயிரக்கணக்கானோர் அரசு தலைவர் மாளிகைக்கு முன்பாக குவிக்கப்பட்டுள்ள படையினர். ஈஸ்டர் தற்கொலை குண்டுதாரி சஹ்ரானின் சொகுசுக்காரை பயன்படுத்தும் சரத் வீரசேகர. ஸ்ரீலங்காவுடன் சர்வதேச நாணயத்தை இணைந்து பணியாற்றுவது சார்பில் வெளியான தகவல். பாராளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் அனைத்து பதவிகளிலிருந்து நீக்கம். சுயாதீனமாக செயற்பட உள்ளதாக ஆவேசமாக பேசிய ஒருவர். அத்தியாவசிய மருந்துகள் கையிருப்பில் இல்லை, சன்ன ஜீசுமன் அவர்கள் கவலை. மகாபல புலமைப்பரிசல்களை அதிகரிக்குமாறு ஆர்ப்பாட்டம். கோட்டா பைத்தியம் என்ற போராட்ட கோஷங்களுடன் வீதியில் மக்கள். பான் உட்பட அனைத்து வெதுப்பக உற்பத்தி பொருளின் விலைகளும் அதிகரிப்பு. கொழும்பிற்குள் படியெடுக்கும் மக்கள். பாராளுமன்றத்துக்கு செல்லாத புதிய அமைச்சர்கள் மனவருத்தத்தில் ரணில். ஸ்ரீலங்காவில் உயர்மட்டத்தில் ஊழல் இடம்பெற்றது. வேலை மற்றும் முடிவுகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் சரியான நேரத்தில் இது நடைமுறைப்படுத்தப்படும். கடும் மனவேதனையில் மகிந்த பதவி விலகல் சார்பாக கூறியுள்ள விடயம். நாமல் ராஜபக்சவினுடைய பணம் சார்பாக வெளியான முக்கிய செய்தி. போராட்டக்காரர்கள் மீது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியானார். இனி தொடர்வென விரிவான செய்திகள். தங்களின் மீட்பவர்கள் என்று சிங்கள மக்கள் யாரை நம்பினார்களோ அவர்களை இன்று அடித்து துரத்துவதற்கு முயன்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டம் சிங்கள மக்களுக்கானது, தமிழ் மக்கள் ஒதுங்கியிருந்து வேடிக்கை பார்ப்பதே பொருத்தம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான இ சரணபவன் அவர்கள் தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடியால் தென்னிலங்கையில் முளைத்துள்ள போராட்டங்கள் சார்பில் விடுத்துள்ள அறிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளதுடன் இவை சார்பாக மேலும் கருத்து வெளியிட்ட அவர், இந்த போராட்டத்திற்கிடையில் பேரம் பேசலுக்கான வாய்ப்புகள் ஏதாவது தமிழ் தரப்புக்கு கிடைக்குமாக இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி ஒட்டுமொத்த இலங்கையையும் ஆட்டம் காண செய்துள்ளது. இந்நெருக்கடியின் மூலவேர் தனித்த பொருளாதார பிரச்சினை அன்று. இந்த தீவில் காலாதிகாலமாக மகாவம்ச புனைவுகளை நம்பி சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிலையாட்ட முயன்றமைக்கான விளைவுகளையே இப்போது சிங்கள மக்கள் அனுபவித்து வருகின்றதாகவும் இதன்போது அவர் தெரிவித்தார். கொழும்பில் பல இடங்களிலும் பாதுகாப்பு பணிகளுக்காக அதிகளவான படையினர் குவிக்கப்பட்டு உள்ளதாக தெரிய வந்தது. கொழும்பில் இன்று இடம்பெறும் அரசாங்கத்திற்கு எதிரான பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை அடுத்து நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காகவே படையினர் வரவழைக்கப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் கோட்டையில் அமைந்துள்ள அரசலைவர் மாளிகை பகுதிக்கு அழைத்து வரப்படும் படையினர் பின்னர் கொழும்பின் பல பகுதிகளுக்கு அனுப்பப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த 2019 நடத்தப்பட்ட ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பிரதான சந்தேக நபர் என கருதப்படும் சஹ்ரான் ஹாசிம் பயன்படுத்தியதாக தெரிவிக்கும் காரை தற்போதைய முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர பயன்படுத்தி வருவதாக சர்வதேச செய்தி சேவை ஒன்றினுடைய கொழும்பு செய்தியாளர் தெரிவித்தார். அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலிட்டுள்ள பதிவோரிலேயே இதனை தெரிவித்துள்ளதுடன், லேண்ட் ரோக்ஸஸ் ரக இந்த கார் வழக்கு பொருளாக நீதிமன்றத்தின் பொறுப்பின் கீழ் இருக்க வேண்டும் என்ற போதிலும் அதை எப்படி அரசியல்வாதி ஒருவர் பயன்படுத்த முடியும் என ரங்க ஸ்ரீலால் என்ற பிபிசி செய்தி ஊடகத்தினுடைய செய்தியாளர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளார். இதுகுறித்து கர்தினால் மல்கம் ரஞ்சி தாண்டகை நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இதன்போது அவர் தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. சர்வதேச நாணயத்துடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பிரகாரம் இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற சர்வதேச நாணயம் சாதகமாக உள்ளதாக தெரிய வந்தது. நிதியமைச்சர் அலி சாப்ரி வாஷிங்டனில் உள்ள சர்வதேச நாணய தலைமையகத்தில் சர்வதேச நாணயத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியாவை நேற்று சந்தித்தார். சர்வதேச நாணயத்துடன் இடம்பெறியிருந்த குறித்த கலந்துரையாடலுக்காக நிதியமைச்சர் அலி சாப்ரி, மத்திய வங்கியினுடைய ஆளுநரான நந்தலால் வீரசிங்கம் மற்றும் நிதியமைச்சருடைய செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன தலைமையிலான குழுவினர் நேற்று முன்தினம் வாஷிங்டனை நோக்கி பயணமாக இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சர்வதேச நாணயத்துடனான கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஆரம்பமானதுடன் ஒரு நிலையான தீர்வை அடைவதில் இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற சர்வதேச நாணயம் சாதகமாக உள்ளதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டு உள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அனைத்து பதவிகளிலிருந்து பார்லமெண்ட் உறுப்பினர் சுரேன் ராகவன் நீக்கப்பட்டுள்ளதாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். இதுகுறித்து கடிதம் ஒன்றின் மூலம் சுரேன் ராகவனுக்கு தெரியப்படுத்தியுள்ளதுடன் கட்சியினுடைய தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேனவின் பணிப்புரைக்கு அமைய கட்சியினுடைய பிரதி செயலாளர் வன்னி மாவட்ட பிரதி மற்றும் சர்வதேச விவகார செயலாளர் ஆகிய பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டார். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவருக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசலைவர் கோட்டபாய ராஜபக்ச முன்னிலையில் மேலும் 3 இராஜாங்க அமைச்சர்கள் நியமனம் பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்படி இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இராஜாங்க அமைச்சராக எஸ் வியாழேந்திரனும், கிராமிய வீதி அபிவிருத்திகள் இராஜாங்க அமைச்சராக பிள்ளையான் மற்றும் நெசவு கைத்தொழில் உள்நாட்டு ஆடை உற்பத்தி மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சராக எஸ் எம் எம் முஷாரப் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்தது. நேற்றைய தினம் புதிதாக 24 இராஜாங்க அமைச்சர்கள் அரசு தலைவர் முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்துள்ளார்கள். 646 அத்தியாவசிய மருந்துகளில் 37 மருந்துகள் தற்போது கையிருப்பில் இல்லை என சுகாதார அமைச்சர் சன்ன ஜெயசுமன் அவர்கள் தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரையின் போதே இவ்வாறு தெரிவித்ததுடன் மேலும் குறிப்பிட்ட சில வைத்தியசாலைகளில் மேற்கொள்ளப்பட இருந்த அவசரமற்ற சத்திர சிகிச்சைகள் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மருந்து பொருளை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினையை சமாளிக்கும் வகையில் இந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உள்ளதாக இதன்போது சன்ன ஜெயசுமன் அவர்கள் தெரியப்படுத்தியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. குளியாப்பட்டிய பல்கலைக்கழக கல்லூரியின் மருத்துவப்பட மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதன்போது மகாபல புலமை பரிசல்களை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுத்து உள்ளதுடன் இவை மட்டுமல்லாமல் விலைவாசி உயர்வு சார்பான பிரச்சினைகள் காகிதத்தில் எழுதி அவர்கள் வெளியிட்டிருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு அத்தோடு பல்வேறு இடங்களில் வீதியை மறித்து போராட்டம் இடம்பெறுவதால் ஹட்டனிலிருந்து தூர பிரதேசங்களுக்கு செல்லும் சில பேருந்து போக்குவரத்து சேவைகள் இன்று இடம்பெறவில்லை. இதனால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி உள்ளதுடன் எனவே உடனடியாக இந்த தீர்வை பெற்றுத்தரக் கோரி ஹட்டனில் போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. ஹட்டன் பிரதான பஸ் தரிப்பிடத்திற்கு அண்மித்த வளாகத்தில் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் இந்த போராட்டத்தை இன்று காலை முதல் நடத்தி வருகின்றார்கள். அரசாங்கத்தினால் நாளுக்கு நாள் எரிபொருள் விலை தன்னிச்சையாக அதிகரிக்கப்படுவதாகவும் அவ்வாறு எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு காணப்படுவதாகவும் இதன்போது அவர்கள் தெரிவித்துள்ளதுடன் அதன்போது அரசாங்கத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும், கோட்டா ஹோஹோம் கோட்டா பைத்தியம் போன்ற பதாதைகள் ஏந்தியவாறு அவர்கள் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். 410 கிராம் பானொன்றின் விலை 30 ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளது. இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளதுடன் மேலும் இதர விதப்பக பொருளின் விலைகள் 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்படுகின்றதாக கூறப்படுகின்றது. கொழும்பின் நகர மண்டபத்தை நோக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைய தினம் படியெடுத்தார்கள். மக்களை துன்புறுத்தும் ஆட்சியாளர்களை விரட்டியடிப்போம் என்ற தொனி பொருளிலேயே ஆரம்பிக்கப்பட்டுள்ள எதிர்ப்பு பேரணியே இவ்வாறு கொழும்பை நோக்கி சென்றது. மொரட்டுவையிலிருந்து கொழும்பு நகர மண்டபம் வரை இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டதுடன் தற்போது காணப்படும் மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் அரசாங்கத்தை விரட்டியடித்து மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசாங்கம் ஒன்றை கட்டியெழுப்புவோம் என்ற அடிப்படையில் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது. மக்களை துன்புறுத்தும் ஆட்சியாளர்களை விரட்டியடிப்போம் என்ற தொனி பொருளில் கொழும்பு நோக்கி படியெடுத்த மக்கள் தற்போது மொரட்டுவை பகுதியை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை மீண்டும் கொண்டு வருவது குறித்து அதனை சமர்ப்பித்தவர் என்ற வகையில் மகிழ்ச்சி அடைவதாக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்தும் போதே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இவ்வாறு தெரிவித்ததுடன் அரசியல் ரீதியாக இன்று முக்கியமான நாள். ஆளும் கட்சியைச் சேர்ந்த ஒரு தரப்பு எதிரணியில் வந்து அமர்ந்துள்ளது. அவர்களின் நிலைப்பாடுகளும் எமது நிலைப்பாடுகளும் ஒன்றாக இல்லாமல் இருக்கலாம். எமது நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டுள்ளவர்கள் யார் என்பது எனக்கு தெரியாது. இவர்கள் எதிரணிக்கு வந்துள்ளதால் எமக்கு அவர்களுடன் இணைந்து பணியாற்ற நேரிடும். நாங்கள் பாராளுமன்றத்தில் என்ன செய்கின்றோம் என்பதை நாடு பார்த்து கொண்டிருக்கின்றது. கடந்த வாரத்தைப் போல் நாம் நடந்து கொண்டால் போராட்டக்காரர்கள் பாராளுமன்றத்தை நோக்கி வருவார்கள். பாராளுமன்றத்தில் விஜயபாகுவின் அரச மாளிகை போல் எப்போதும் பாதுகாத்துக் கொண்டிருக்க முடியாது. எமது செயல்கள் மூலம் மாத்திரமே எம்மால் பாதுகாக்க முடியும். நாட்டின் நிலைமைக்காமே எதிர்கட்சி தமது பொறுப்பை கைவிட மாட்டார்கள் என்பதை நான் பிரதமருக்கு கூறிக்கொள்கின்றேன் எனவும் தெரிவிக்கப்பட்டது.
ஸ்ரீலங்காவின் உயர்மட்டத்தில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தமது சமீபத்திய அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது. பாதுகாப்பு படையினர், காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினருக்கு எதிரான பாரிய மனித உரிமை மீறல்கள் சார்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டதுடன், உயர் இராணுவ அதிகாரிகளை விடுதலை செய்தல், உயர் பதவிகளுக்கு பதவியுயர்வு வழங்குதல் உள்ளிட்ட பல சம்பவங்களுக்கு ஸ்ரீலங்கா மீது அமெரிக்க அரசாங்கம் குற்றம் சாட்டியது. ஸ்ரீலங்காவிற்கு எதிராக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள மிக மோசமான அறிக்கை இதுவாகும் எனவும் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் என்ற வகையில் தனக்கு இரண்டு கடினமான பொறுப்புகள் உள்ளதாக காஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். முதல் கடமை என்பது கடினமான முடிவு என்று கூறிய விஜயசேகர, நாளாந்தம் 1.6 பில்லியன் ரூபாய் நட்டத்தை குறைக்கும் வகையில் எரிபொருள் விலைகள் திருத்தப்பட வேண்டும் எனவும், உரிய நேரத்தில் எரிபொருளை கொள்ளன செய்வதற்கும் எரிபொருளை பரவலாக கிடைக்க செய்வதற்கும் எரிபொருள் விலை சூத்திரத்தை அறிமுகப்படுத்துவதற்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இரண்டாவதாக, மின்துறை அமைச்சர் என்ற ரீதியில் அமைச்சர் சார்பான பிரச்சனைகளை சீர் செய்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் இதன்போது அவர் தெரியப்படுத்தியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஒவ்வொருவரிடம் கோரிக்கைக்காக பதவி விலகப் போவதில்லை என பிரதமர் அவர்கள் தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு எதிராக நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்கள் சார்பில் தெற்கு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர், ஆளும் கட்சியில் அங்கம் வகித்த சில அமைச்சர்கள் கூட விலகி என்று விமர்சனம் செய்து வருகின்றார்கள். இந்த விடயம் சார்பில் கடும் வேதனை அடைந்துள்ளேன். பதவிகளை விட்டு விலகாது தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. நாட்டு மக்களை ஏமாற்றி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் உத்தியை மீண்டும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆரம்பித்து உள்ளதாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரான ஹேசா விதானகே குற்றம் சுமத்தினார். எனினும் அதற்கு தற்போது வாய்ப்புகள் இல்லை எனவும், கோட்டபாய ராஜபக்சவின் நேற்றைய உரையின் மூலம் முடியாத ஒருவர் பணிகளை முன்கொண்டு சென்றமையை காண முடிந்ததாகவும் தெரிவித்தார். பிட்கோயின் முறையின் மூலம் நாமல் ராஜபக்ச சம்பாதித்துள்ள பல பில்லியன்கள் சார்பில் தேடி பார்க்க வேண்டும் எனவும் ஹேசா விதானகே அவர்கள் தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. ரமுகனையில் போலீசார் நடத்திய கண்ணீர் புகைக்குண்ட தாக்குதலை அடுத்து போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. அத்துடன் சம்பவத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கேகாலை வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்துள்ளதுடன், சம்பவத்தில் பலத்த காயமடைந்த 12 பேர் கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளதாகவும், அவர்களில் 4 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக காணப்படுகின்றதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் கூறுகின்றது. சம்பவத்தில் காயமடைந்த மற்றொருவர் கேகாலை வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உள்ளதுடன், இதேவேளை ரம்புகனையில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையில் கடும் பதற்றமான சூழல் ஏற்பட்டு உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில முடக்கத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.